ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை 1920 நடந்தது. இது வந்து ஒரு உண்மை சம்பவம், பேய் கதை. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருந்திருக்கு, பச்சை பசேல்னு பசுமையாக. அங்கே ஒரு அழகான இளம்பெண் வாழ்கிறாங்க, அவங்களோட தாய் மாமா ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அவங்க தாய் மாமா வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் அவங்க மாமா அவங்க அக்கா பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சரி, இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும் போது அவங்க அக்கா பொண்ணு வந்து கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க மாமா அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு உயிர் வந்து அவங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. பிரியும் போது கண்ணால் உயிர் போகும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மாமா வந்து அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அவங்க மாமாவே ஆவியாக அந்த பொண்ணோட மேலே வந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு உடல்நல சரியாமல் இருந்திருக்கு. அப்போ அது பாட்டுக்கும் ஒரு மாதிரி உட்காந்துருக்குது, அது ஆக்டிவிட்டீஸே மாறி இருந்திருக்கு. ஒன்று அவங்க பேரண்ட்ஸ் அதை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன நினச்சின்னு தெரியல, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதோ பூசாரிக்கிட்ட குறி கேட்டிருக்காங்க. குறி கேட்கும் போது இந்தமாரி அவங்க தாய் மாமா வந்து தான் ஆவியாக பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லியிருந்திருக்காரு. உடனே அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, அமாவாசை நாளில் நடுராத்திரி 12 மணிக்கு விளக்கு போட்டுட்டு அந்த பொண்ணு அவங்க மாமாவோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணணும். அப்போ வந்து இனிமேல் வந்து என்னெல்லாம் வந்து அணுகக்கூடாது, இந்த பொண்ணுக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்லி சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரினு அதே மாதிரியே இவங்களும் முழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணையும் அதை அழைச்சிட்டு போக பார்க்கும், இல்லைனா அந்த அம்மா அந்த பொண்ணை விட்டு போகாது, இதை அப்படியே பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு 12 மணி ஆயிருந்திருக்கு. 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு அந்த அவங்க மாமா வந்து பேயாக வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காருன்னா, பாம்பு உருவத்தில் வந்திருக்காரு. உடனே இவங்க வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு விடிய விடிய அந்த பொண்ணையும் வந்து தூங்க விடாமல் மந்திரமும் சொல்லிக்கிட்டு எல்லோரும் ஜெபிச்சுக்கிட்டு, அதாவது இந்துக்கள் முறைப்படி அவங்க வந்து ஜெபிச்சுக்கிட்டு உக்காந்துருந்துருக்காங்க மந்திரத்தை ஓதிட்டு. அந்த ஐயர் வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அது வந்து பூசாரி தான், அவர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. உடனே அந்த ஆவி அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கு. என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு உடல்நலம் சரியாமல் இல்லை, எனக்கு யாரோ சைவனை செஞ்சு வச்சுட்டாங்க, அதனால தான் உடல்நலம் சரியாமல் போய் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கு. சரி, நீ ஏன் இந்தமாரி உங்கள் அக்கா பொண்ணை வந்து பிடிச்சிருக்க, அதை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க எதை சொன்னேன், அதுக்கு தேவையான ஆசைப்பட்ட சாப்பாடு இதெல்லாம் கேட்டிருந்துருக்கு, சரினு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது போவேன்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு போயிடுச்சு, இன்னமும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான். இது வந்து 1920 நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி உங்கள் கிராமங்கள்லையும் உங்கள் ஊர்லேயும் எங்கேயாச்சும் சம்பவங்கள் நடந்திருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அதை எங்கள் யூடியூப் சேனலில் உங்களோட பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா பேர் சொல்லுவோம், கிராமம் பேர் சொல்லுவோம், ஊர் சொல்லுவோம். இல்லை வேணான்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் மறைச்சிட்டு அதுக்கு பதில் வேறு பேர்களை சொல்லி சொல்லிடுவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.